நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஜிசி டிவியின் வாயிலாக. நான் உங்கள் ஹரிஹரன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18th சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்ட் வந்து நிறைவடைய போது ஒரு வாரமாக வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. அண்ட் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் இங்கே வந்து படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து மக்கள் கருத்தை இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். ப்ரோ உங்கள் பேர் சிபி. சிபி, ஓகே. ஸோ எத்தனாவது முறையாக இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறீங்க? மூணாவது முறையாக அட்டன் பண்ணுறீங்க. ஸோ உள்ள என்னென்ன மாதிரியான படங்கள்லாம் பார்த்தீங்க? உங்களோட சினிமா அறிவு எந்த அளவுக்கு வளர்ந்தது அதை பற்றி சொல்லுங்களேன். உள்ளே நிறைய இன்டர்நேஷனல் ஃபிலிம்லாம் போகிறாங்க. ஈரான்லேருந்து போகிறான், ஃப்ரான்ஸ்லேருந்து போகிறான், ஜெர்மனி இந்த மாதிரி நிறைய போகிறாங்க. அதுலேருந்து நல்ல மூவிலாம் வருது. அதுலேருந்து பார்த்து கொஞ்சம் இதாக இருக்கும் நாங்கள். அவ்வளோ. நீங்கள் பார்த்த படங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இங்கே ஃபிலிம் ஃபெஸ்ட்டில்? நான் பார்த்த படம் வந்து இது ரெண்டு மூவி இருக்குது, அட்டென்ஷன் ப்ளீஸ், இன் மை ட்ரீம். அது ரெண்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே. அதெல்லாம் ஸ்கிரிப்டுனே தெரியல, அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக எடுத்து வச்சுருக்காங்க அதெல்லாம். ஓகே ஓகே. ஸோ என்ன கற்றுக்கிட்டீங்க இங்கே வந்து? என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது இருந்ததா உள்ள? டிஃபிகல்ட்டிலாம் எதுவும் இல்லை. சாப்பாடு மட்டும் போடல, அவங்க சாப்பாடு ஃப்ரீயாக வச்சு காசு கொடுத்தவங்க வந்தார். சூசைட் ஆயிடுச்சு அதெல்லாம். ஓகே. லாங் டிஸ்டன்ஸில் வரும், அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எங்கேருந்து வரீங்க ப்ரோ? நாங்கள் இங்கேருந்து, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் லாங் டிஸ்டன்ஸில் வராங்க, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே. நீங்கள் எங்கே இருக்கீங்க ப்ரோ உங்கள் ஊர்? மீனம்பாக்கத்தில் இருக்கேன். ஓகே. ஸோ ஒரு வாரமாக இங்கே வந்து பார்த்துட்ருக்கீங்களா மூவிஸ்? பார்த்து நேரம் டெய்லி அட்டன் பண்ணுறோம். ஓகே. உள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி ப்ரோ இருக்குது? ஃபெசிலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. தேட்டர் நல்லா இருக்குது, சீட்டு எல்லாம், ஏசி எல்லாமே நல்லா இருக்கு உள்ள. ஓகே. அடுத்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்ட்டில் இது கொஞ்சம் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பாடு மட்டும் போட்டால் நல்லா இருங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நல்லா, வேறு எந்த குறைசியில் பொரிச்சல் எதுவுமே இல்லை ப்ரோ. 7 நாள் குத்தது இது பெரிய விஷயம் தான். 500 ரூபாய்க்கு 7 நாள் குத்தது பெரிய விஷயம். ஆனால் என்னென்னா ஃபுட்டு ஃபெசிலிட்டிஸ் இல்லை கொஞ்சம், அது மட்டும் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே. க்ரௌடெல்லாம் எப்படி இருந்தது ப்ரோ? க்ரௌட்லாம் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பேர் வருவாங்களான்ட்டு. ஏன்னா 6000 மேலே வந்துருக்குறாங்க எல்லாரும். அது நல்லா, இதெல்லாம் பெரிய விஷயம். கொரோனா டைமில் முடிஞ்சு இத்தனை பேர் வராங்கன்னா பெரிய விஷயம் தான் இதெல்லாம். ஓகே ஓகே ஓகே. நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களோட கருத்தை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா 102 படங்கள் பக்கம் ஸ்க்ரீனாக இருக்குது. அதில் தமிழ் படங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில படங்கள் இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரரை போட்டரெலாம் வந்து ஸ்க்ரீனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த ஃபிலிம் ஃபெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஃபிலிம் ஃபெஸ்ட் அப்போ உள்ளே போய் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்வமாக இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட இந்த வீடியோவை வந்து நிறைவு பண்ணிக்கலாம். ஒளிப்பதிவாளர் சேரனுடன் ஹரிஹரன். நன்றி, வணக்கம்.